ஹாப்பி மார்னிங், வெல்கமிங் யூ ஆல் பவர்ஃபுல் ஃப்ரைடே. இந்த பவர்ஃபுல் ஃப்ரைடேல நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த 24 hours உங்களோட வேல்யூபிளான 5 minutes நீங்க எனக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸ்டோரினாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ஸ்டோரி சம்வாட் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குன்றதுக்காகவே நான் இன்னைக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரியை கேளுங்க, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஹோப் சோ யூ ஆல் என்ஜாய். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிரேக்க நாட்டில் நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு கடவுள் மேலே எப்பவுமே ஒரு கோபம் இருந்தது. நீ என்ன அழகாக படைக்கல, வலிமை உள்ளவனாக படைக்கல, எனக்கு நிறைய திறமை கொடுக்கல, இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்க எல்லாருக்குமே நீ எல்லாம் கொடுத்துருக்குற, எனக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி எப்பவுமே கடவுள் மேலே ஒரு வெறுப்போடையே தான் இருப்பான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவனோட பக்கத்தில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. எழும்பி பார்த்தா முன்னாடி நிற்கிறது அத்தீனா அப்படிங்கிற ஒரு கடவுள். இந்த அத்தீனா அப்படிங்கிறவ ஒரு பெண் தேவதை. இவ தான் அறிவுக்கான, வீரத்துக்கான, திறமைக்கான ஒரு தேவதை. சும்மாவே கடவுள்னா வெறுப்ப காட்டுற நெக்ஸஸ்க்கு இந்த அத்தீனாவை பார்த்த உடனே கோபமே வந்துருச்சு. நேரா அத்தீனா கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசி முடிச்ச பின்னாடி அத்தீனா அவன் கிட்ட சொல்றா, நீ கேக்குற எல்லாத்தையுமே தரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, ஆனா அதற்கான உரிமை என்கிட்ட இல்ல. அதனால நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நான் உன்னை ஒரு தோட்டத்துடைய வாசல்ல கொண்டு போய் விடுவேன். அந்த வாசல்ல இருந்து கொஞ்சம் தூரம் நீ நடந்து போயிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய தங்க ஆப்பிள் மரம் வரும். அந்த ஆப்பிள் மரத்துல 7 apples இருக்கும். நீ அந்த 7 apples பறிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா நீ கேக்குற அறிவு, திறமை, வீரம், போர் தந்திரங்கள் எல்லாமே உன் கூடவே இருக்கும். நீ என் கூட வர்றியா அப்படின்னு கூப்பிட்டா. சரி நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதையோட கிளம்பி போனான். அந்த தேவதையும் தான் சொன்ன மாதிரியே ஒரு தோட்டத்துடைய வாசல்ல கொண்டு போய் அவனை விட்டுது. அவனும் நடக்க ஆரம்பிச்சான். திடீர்னு பார்த்தா அந்த தோட்டம் மாறி கீழே முழுசும் பாறைகளா கிடந்தது. அந்த பாறைகளை எல்லாம் பார்த்ததும் தன்னுடைய தலையிலே அடிச்சுக்கிட்டான் நெக்ஸஸ். கொஞ்ச தூரம் போன பின்னாடி பார்த்தா புதர் மண்டிய ஒரு பாதை வந்தது. அந்த புதர் மண்டிய பாதையில அவன் நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த பாதையில நிறைய முட்கள் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் கொஞ்சம் நல்ல செருப்பு போட்டிருந்ததுனால அவனால அதை நடக்க முடிஞ்சது. திருப்ப இப்ப நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போன உடனே பார்த்தா சகதியா இருக்கிற ஒரு பகுதி. அந்த பாறையையும் புதரையும் ஒப்பிடும் போது இந்த சகதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சகதியை ரொம்ப எளிதா கடந்து போயிட்டான். சகதிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மணல் நிறைந்த ஒரு பகுதி வந்துருச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், சகதியில நினைஞ்ச காலை வச்சுட்டு மணல்ல நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இழுத்து இழுத்து ரொம்ப கடினப்பட்டு தான் நடக்க வேண்டியதா இருக்கும். நெக்ஸஸ்க்கும் அப்படிதான் இருந்தது. அதுல நடக்கிறதுலயே அவனுடைய உடம்புல இருக்கிற பாதி தெம்பு போயிருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மணல் பகுதியையும் தாண்டியாச்சு. அந்த இடத்துல நின்னு பார்த்தா அந்த ஆப்பிள் மரம் ரொம்ப அழகா தெரியுது. அதுல 7 apples மட்டும் பறிச்சுட்டு வந்தா போதும், காலை முழுக்க வெற்றியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நெக்ஸஸ் ரொம்ப சந்தோஷமா அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 10 போன பின்னாடி பார்த்தா அந்த பாதையில எரிஞ்சு போன மரத்துண்டுகளாலான தணல் கிடக்குது. தணல்னா நெருப்பா கொதிக்கும். நெருப்பு மேல யாரால நடக்க முடியும்? நெக்ஸஸ்க்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு தாண்டி வந்ததெல்லாம் வீணா போக போதே. இப்படி ஒரு வாய்ப்பு தரதுக்கு தெய்வம் இந்த வாய்ப்பை நமக்கு தராமலே இருந்திருக்கலாம். இந்த அத்தீனா நம்மளை வந்து பார்க்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த தோட்டத்துடைய வாசலுக்கு போய் பார்த்தா அங்க அந்த அத்தீனா தெய்வம் நின்னுட்டு இருந்தா. என்ன ஆப்பிள் பறிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு இவனை பார்த்து கேட்டா. ஆமா ஆமா, நீ ரொம்ப சாதாரணமான பாதையை எனக்கு கொடுத்துருக்கிற பாரு, அந்த பாதையில போய் ஆப்பிள் பறிச்சுட்டு வர்றதுக்கு என்னால மட்டும் இல்ல, யாராலையுமே அந்த பாதையில போக முடியாது அப்படின்னு சொன்னான். இப்ப அத்தீனா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைய பிடிச்சு அந்த பாதைக்கு கூட்டிட்டு போனான். அவ கூட போகும்போதும் முதல்ல அந்த பாறைகள் வந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாறை மேல நடந்து போனாங்க. அடுத்ததா ஒரு முட்பாதை வந்தது. ஆனா அத்தீனா நெக்ஸஸ் நடந்த மாதிரி அந்த முள் மேல நடக்கல. தான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த பாறைகளை எடுத்து இந்த முள்ளின் மீது போட்டு அந்த பாறையின் மீது தனது காலை வைத்து அந்த இடத்த கடந்து போனான். நெக்ஸஸுடைய மனசுல இப்போ நமக்கு ஏன் இது தோணாம போச்சு அப்படிங்கிற சிந்தனை வந்தது. இப்ப அடுத்ததா அத்தீனாவும் அந்த சகதியில தான் நடந்து போனா, அதே மணல்ல தான் நடந்து போனா, கடைசியா அந்த நெருப்பு தணல் கொண்ட பாதை வந்ததும் தான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த மணலை கைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த நெருப்பு பாதை மேல போட அந்த நெருப்பு பாதை அணைந்தது. அந்த பாதையை ரொம்ப எளிதாக அத்தீனா கடந்து போனா. அந்த மரத்துல இருந்த ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் பறிச்சு அவன் கையில கொடுத்துட்டு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லைன்னு தெரியுமா? நீ எந்த ஒரு காரியத்திலயும் இருக்கிற நிறைவை பார்க்காம அதுல இருக்கிற குறைய மட்டுமே பார்த்துட்டு இருந்த. உன்கிட்ட எது இல்லைன்னு பார்த்தைய ஒழிய உன்கிட்ட எது இருக்குன்னு நீ பார்க்கவே இல்லை. நம்ம இந்த பாதையை கடந்து வந்தப்போ அந்த முள்ள பார்த்து நீ எரிச்சல் பட்ட. பின்னாடி கிடந்த பாறையை எடுத்து முள் மேல போட்டு நடக்கலான்னு உனக்கு தோணவே இல்லை. நீ இந்த நெருப்பை பார்த்து எரிச்சல் பட்ட, நெருப்பை பார்த்து பயந்த. அதனாலதான் நம்ம நடந்து வந்த மணலையே எடுத்து அதுல போடலான்னு உனக்கு தோணல. வாழ்க்கையில எரிச்சல் பட்டு இருக்கும் போது, குறை சொல்லிட்டு இருக்கும் போது, பழிய தூக்கி யாரும் இல்லையாது போடும் போது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. என்னைக்கு நீ செய்யற காரியம் சின்ன காரியமா இருந்தா கூட, அதுல பல கடினங்கள் வந்தா கூட, மன மகிழ்ச்சியோட அதை நீ பண்றியோ அன்னைக்குதான் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போனா அத்தீனா.
இன்னைக்கு இந்த கதையில வந்த நெக்ஸஸ் மாதிரி நம்மளுமே பல நேரங்கள்ல நமக்கு ஏன் இது இல்ல, நமக்கு ஏன் இது கிடைக்கல, நமக்கு ஏன் கடவுள் இதை கொடுக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்போம். இதுக்காகத்தான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், உங்ககிட்ட என்ன இல்ல அப்படிங்கறத விட்டுட்டு என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. தி மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் வில் பி தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன். நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றியும் நம்ம கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். எரிச்சலோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க, முழு அன்போட முழு கவனத்தோட மட்டும் எல்லா காரியங்களையும் செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி உங்களுடைய வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன மாற்றங்களால் பெரிய வெற்றியை நீங்கள் காண என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும்.